முதல்வரின் அறிவுரைப்படி தஞ்சை அம்மாபேட்டையில் அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், இந்த ஆய்வின் நோக்கம் என்ன, யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க, விரிவான தகவலை பதிவு செய்ய. தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வந்து நடப்பாண்டு சம்பா அறுவடை நல்லா அமோகமாக நடைபெற்று இருந்துச்சு. கடந்த இந்த 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரலாம் எதிர்பாராத விதமாக பெய்த பருவம் தவறிய மழையால் வந்து அறுவடைக்கு ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் இருந்த தயாராக இருந்த அந்த சம்பா நெருக்கத்துக்கெல்லாம் அந்த மலை மலையில் தண்ணியில் அப்படியே சாஞ்சிடுச்சு. சாஞ்சி நெல்மணிகள்லாம் உதிர்ந்தும் மீண்டும் முளைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தகவலை அறிந்த முதலமைச்சரை வந்து உணவுத்துறை அமைச்சர் இங்கே தஞ்சாவூருக்கு நீங்கள் அமைச்சிருக்காங்க அனுப்பியிருக்காங்க. உணவுத்துறை அமைச்சர் வந்து அப்புறம் உணவுத்துறை செயலாளர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து இப்போ அந்த அம்மாபேட்டை புத்தூரில் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அந்த பாதிப்பு குறித்து கேட்டிருக்காங்க. இப்போ விவசாயிகள் வந்து அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் வந்து இது மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ஏக்கருக்கு 35,000 இழப்பீடு தரணும் அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி நெல் கடலை உளுந்து பச்சை பயிர் உள்ளிட்ட பயிர்களையும் புத்தகம் வந்து பார்வையிட்டிருக்காங்க. இதில் வந்து அமைச்சர் வந்து பேட்டியில் வந்து இந்த 4 மாவட்டத்திலையும் மொத்தம் 87,000 ஹெக்டேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதை உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் நிவாரணம் வழங்குவோம் என்று அறிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். பருவம் தவறிய மழையால் விளை பயிர்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து களத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் செய்திருக்கின்ற நெல் உளுந்து மற்றும் கடலை போன்ற பயிர்கள் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது என்பதை அறிந்து வருவதற்காக மாண்புமிகு வேளாண் உலக நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரியான நிமக பன்னீர்செல்வம் அவர்களையும் என்னையும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் இங்கே போய் ஆய்வு செய்துவிட்டு உடனடியாக சென்னைக்கு வர வேண்டும் என்று பணித்ததன் காரணமாக இன்று அம்மாவேட்டையில் இந்த ஆய்வுப் பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே காலையிலே வந்த சமயத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே நேற்றைக்கே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை வேளாண்மைத்துறை அத்தனை அதிகாரிகளும் இந்த ஆய்வுப் பணியில் எங்கள் மக்கள் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதி எல்லாம் இதில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு அதை கணக்கெடுத்திருக்கார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.